சுகர் ஹையானனால கிட்னி பாதிக்கிறது, அதான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. உங்கள் வயசு, உங்கள் லெவல் ஆஃப் கிரியாட்டினின், உங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா. பாமர மக்களுக்கு வந்து அவங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அவங்க எந்த மாதிரியான சிம்டம்ஸ் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கலாம், உடலில் வந்து எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். ஆமாம், ஜென்ரலாக சிம்டம்ஸ் காமனாக பார்த்தீங்கன்னா ஹை பிபி இருந்தாலுமே கிட்னி பாதிக்கும். யங் ஏஜ் குரூப்பில் சொல்லி ஃபாலோ பண்ணாமல் கிட்னி பாதித்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்குலாம் போயிருக்காங்க. நார்மலாக என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு தண்ணி சரியாக குடிக்காமல் போனால் டார்க் கலர்டாக போகிறதும் நுரை வரது டிஃப்ரெண்ட். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டைம் போனாலும் யூஷுவல் யூரின் வந்து நுரை அப்படியே நிறையாவே இருக்கும். ஸோ காமனாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் பேஷண்ட் கால் வைக்கும் ஃபேஸ் வைக்கத்தோடு வந்தாங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி வந்து அவங்க வந்து இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் டேப்லெட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உணவு முறைகள் தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு மூணு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிக் நெஃப்ரோபதிக்கு ஃபாலோ பண்ண வேண்டும். சார் வாய்ப்பே இல்லையே, எனக்கு சாம்பார் வச்சுருக்காங்க, பருப்புலேயே வந்துடுது, வேறு வழி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டேஜ் டூவில் இருக்காது, ஸ்டேஜ் டூலேருந்து ஸ்டேஜ் த்ரீக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோமோ, ப்ரோக்ரஷன் ஆகாமல் பார்த்துக்கிறோமோ அதான் எங்களோட சக்ஸஸ். சார் அடுத்து எங்களுக்கு சிறுநீரகத்தினுடைய சிறிய இரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டயபெட்டிக் நெஃப்ரோபதி பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன், அது எப்படி ஏற்படுது? இந்த மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸில் இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதி வந்து ஒன் ஆஃப் த மெயின் என்டைட்டி. கிட்னியை பாதிக்கிறது, சுகர் ஹையானனால கிட்னியை பாதிக்கிறதுல பேர் தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. அதாவது யூரின் வழியாக வெளியேற ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் வந்து 300 மில்லிகிராமுக்கு மேலே ரெண்டு இன்ஸ்டன்ஸில், ஒரு 2 மாதம் கேப்பில் இப்போ பார்க்குறோம் 300க்கு மேலே இருக்குது, ஒரு 100 மாதம் கழித்து பார்க்குறோம் 300க்கு மேலே இருக்குது. மார்னிங் ஃபஸ்ட் சாம்பிள் கொடுக்குற யூரினில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன்ஸை அதை வச்சு பேஸ் பண்ணி தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சுகருக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கோ, நம்ம ஊரில் ஆர்எஸ்எஸ்டிஏன்னு சொல்லி ஒரு அமைப்பகம் வந்து சுகருக்கு இவ்வளோ நார்மல்னு சொல்கிறாங்களோ, யூஎஸில் ஏடிஏன் இருக்குது, அதே மாதிரி கிட்னிக்கும் ஒரு சில கைட்லைன்ஸாக இருக்குது, கேடிஜிஐஓன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ் இருக்குது, அவங்க சொல்கிற அந்த அளவை பொறுத்து தான் இந்த டயபெட்டிக் நெஃப்ரோபதிங்கிறது இது பண்ணுவோம். சுகர் ஹையானனால கிட்னி பாதிக்கிறது, அதான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. யூரின் வழியாக வெளியேற ப்ரோட்டீன் அதோட லெவல் அதிகமாகச்சுன்னா பாதிக்கப்படுறது. ஸோ கிரியாட்டினின்னு காமனாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், பிளட் டெஸ்ட்டில் பண்ணுவாங்க யூரியா கிரியாட்டினின் அப்படின்னு. அந்த கிரியாட்டினின் லெவல் வந்து நார்மல் பார்த்திங்கன்னா மேல்ஸுக்கு வந்து நார்மல் வந்து 0.8 to 1.4, ஒரு ஒரு லேபில் 1.2 கொடுப்பாங்க, பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 0.8 to 1.4. ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.6 to 1.2, இதுதான் நார்மல் கிரியாட்டினோட வேல்யூ. பட் இந்த கிரியாட்டினை மட்டும் வச்சு இந்த கிட்னி பாதிச்சிருக்கா இல்லையான்னு சொல்கிறது இல்லை, அதுக்கு எக்ஸாக்டாக வந்து இஜிஎஃப்ஆர் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டட் க்ரோமலூலர் க்ளோமரூலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், இதுதான் இஜிஎஃப்ஆர்னு பேர். இது இதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, யார் வேணாலும் சிம்பிளாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஏஜ், என் ஏஜை நான் மென்ஷன் பண்ணிக்கணும், என்ன ஜெண்டர்னா நான் மேல் ஃபீமேல் மென்ஷன் பண்ணிக்கணும், என் லெவல் ஆஃப் கிரியாட்டினின் இதை போட்டோன்னா ஒரு ஆப், சிம்பிள் ஆப்பு இல்லை கூகுள் எங்கேனாலும் நெட்டில் போய் இஜிஎஃப்ஆர் கால்குலேஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அந்த இஜிஎஃப்ஆர் இந்த மூணு, உங்கள் வயசு, உங்கள் லெவல் ஆஃப் கிரியாட்டினின், உங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு போட்டோன்னா அது ஒரு லெவல் காட்டும். அந்த இஜிஎஃப்ஆர் லெவலை வச்சும் இந்த மைக்ரோ இந்த ப்ரோட்டீன் யூரின் வழியாக வெளியேற மைக்ரோ ஆல்புமினூரியா இல்லை ஆல்புமினூரியான்னு சொல்கிற இந்த லெவலையும் வச்சு தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி எவ்வளோ தூரம் நம்ம உடம்புல பாதிச்சிருக்கு, அதுக்கு ஸ்டேஜ் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நார்மலாக 90% இதுலேயும் சுகர் தான் மேஜர், சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது தான் மேஜர் ட்ரீட்மெண்ட். சரி சார், இந்த லேப் டெஸ்ட்டு இந்த கேல்குலேஷன்ஸ் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாமர மக்களுக்கு வந்து அவங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறது அவங்க எந்த மாதிரியான சிம்டம்ஸ் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கலாம், உடலில் வந்து எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்? ஆமாம், ஜென்ரலாக சிம்டம்ஸ் காமனாக பார்த்திங்கன்னா ஹை பிபி இருந்தாலுமே கிட்னி பாதிக்கும், அதனால் பிபி செக் பண்ணாலே போதும், அவங்க டெஸ்ட்டுன்னு பண்ணுறத விட பிபி போய் பக்கத்தில் பார்த்துக்கலாம். அடுத்து சுகர் இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாக இருந்தால் கிட்னி பாதிக்கப்பட்டுருது, சுகர் ஹையாக இருந்தாலும் பாதிக்கும், பிபி ஹையாக இருந்தாலும் கிட்னி பாதிக்கிறது. ஹை பிபி, அன்கண்ட்ரோல்டு பிபி, நிறைய பேர் இக்னோர் பண்ணி 2-3 பேஷண்ட்ஸ் என்கிட்ட சின்ன யங் ஏஜ் குரூப்பில் சொல்லி ஃபாலோ பண்ணாமல் கிட்னி பாதித்து டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்குலாம் போயிருக்காங்க. சார் இதில் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும் அப்படின்னா, சுகர் இருந்து பிபியும் இருந்ததுனால இந்த பாதிப்பா, இல்லை பிபி மட்டும் இருந்தால் கூட தனியாக பிபி இருந்தால் கூட இருந்தால் கூட பாதிப்பு இருக்கும். அப்படி சுகரே இல்லாமல் அன்கண்ட்ரோல்டு, இப்போ பிபிக்கு அது ஒரு டாபிக் பேசிக்காக டச் பண்ணுவோம். 140-90 ஒரு நார்மல் ஏஜ் குரூப்புக்கு இருக்கிற பிபி, யங் ஏஜ் குரூப்பாக இருந்தால் 130-80. இப்போ 140-90 இருக்கிற வேண்டிய இடத்துல ஒருத்தருக்கு 220-170 இருக்குது, 220 மேலேயும் 140 இருக்க வேண்டிய இடத்துல 220, கீழே 90 இருக்க வேண்டிய இடத்துல ஒருத்தருக்கு ஒரு 140-150 இருந்துகிட்டே இருக்குது, இவருக்கு சிம்டமே இல்லை.
அவர் நான் நார்மலாக இருக்கேன் பிபி இல்லைன்னு சிம்டம் இருந்துட்டு அட பார்க்காம இருக்காங்க கான்ஸ்டண்ட்டாக, இல்லை பிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சி மூணு நாலு தடவை மாத்திரை எடுத்துக்கிறதுக்கான அக்செப்டன்ஸ் இல்லை அவங்கள்ட்ட, எனக்கு பிபி இருக்குன்னு அவங்களால ஒத்துக்க முடியல, டேர்ம் பண்ண முடியல, இந்த மாதிரிலாம் ஒரு சில குரூப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு ஐயோ பிபி பேஷண்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கனால இப்படி ஃபாலோ பண்ணாமல் விட்டு 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 பிபி இருக்கு பட் மாத்திரை எடுக்கல, நான் செல்ஃபாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், உப்பை குறைச்சிடறேன், எல்லாம் குறைச்சிடறேன் அப்படி, அது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் நீங்கள் டயட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் குறைக்க முடியும், அதுக்கு மேலே முடியலன்னா நீங்கள் யூ ஹேவ் டு பிலீவ் ஆன் ட்ரக்ஸ் ஏதாவது பண்ணி தான் போகணும். அப்படி பண்ணாமல் விட்டு கிட்னி பாதிச்சிருக்கு. ஓ சரி, கிட்னி பாதிச்சு ரிவர்ட் பண்ண முடியாமல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அளவுக்கு கூட போயிருக்கு. ஓகே, ஸோ இது அதான் இப்போ சுகர் ஹையாகியும் இம்பாக்ட் இருக்குது அந்த கிரியாட்டின் லெவல்னால, பிபி தனியாக ஹையாகியும் நீங்கள் கேட்ட சிம்டம்ஸ் சொல்ல வரேன், பேசிக்காக நீங்கள் டெஸ்ட் பண்ணாமல் பிபி மட்டும் பார்த்தா கூட போதும். அடுத்தது வந்து யூரின்லாம் போனீங்கன்னா யூரின் பயங்கர நுறையாக இருக்கும். ஓகே, யூரின் போயிட்டு பார்த்தோன்னா கிளாசெட்டில் அப்படியே வெறும் ஃபோமாக இருக்கும், வெறும் யூரின்ல தெரியும், நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நார்மல் நார்மலாக எனக்காவது ஒரு நாள் போயிட்டு தண்ணி சரியாக குடிக்காமல் போனால் டார்க் கலர்டாக போகிறதும் நுரை வரதும் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டைம் போனாலும் யூஷுவல் யூரின் வந்து நுரை அப்படியே நுரையாவே இருக்கும், ஃபோம் எப்படி சோப் போட்டால் நுரை வரும் அந்த மாதிரியான ப்ரோட்டீன் வெளியேறது ஜாஸ்தியாக இருக்கு, கிட்னியில் அக்யூமுலேஷன் ஜாஸ்தியாக இருந்தனால. அப்புறம் வந்து ஃபேஸ் வீங்கும், கால் வீங்கும், காமனாக கால் வீங்கும், ஃபேஸை விட ஃபர்ஸ்ட் கால் வீங்கும் பயங்கர, நார்மலை விட வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, அது ஃபேஸ் வீங்கும், ஓவராலாக பாடியே பார்த்தா ஒரு மாதிரி உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காமனாக ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மல் பேஷண்ட் கால் வீக்கம் ஃபேஸ் வீக்கத்தோடு வந்தாங்கன்னா எங்களோட ஃபஸ்ட்டு கேள்வி வந்து உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, கேள்வி முதல் கேள்வி. அடுத்த கேள்வி வந்து யூரின் நார்மலாக போதா, இது ரெண்டும் ஆ பெட்டராக இருக்குன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ப்ளட் டெஸ்ட் பண்ணுவோம். நீங்க சொன்ன பாமர மக்கள் வந்து அப்ரோச் பண்ணா சொல்லுவோம், இந்த அப்ரோச் பண்றதுக்கு இதான் சிம்டம்ஸ் காமனா, ஃபோமி யூரின், யூரின்ல டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறது, பிபி ஹையா இருக்கிறது, கால் ஃபேஸ் வீங்கிறது, இது பேசிக் சிம்டம்ஸ். அதுபோக ஜென்ரல் டயர்ட்னஸ் வரும் சில டைம், சில டைம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆவாங்க, நார்மலாக இருப்போம் அவங்க வந்து நார்மல் பதில் வராது, ரொம்ப இந்த கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்கன்னு சொன்னால் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாமல் வேற எதுக்காவது கன்ஃபியூஸ்டாக பதில் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்னு சொல்லி இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இதெல்லாம் பிரெயின் எதுவும் பாதிக்கிறதுனாலயா சார், இது எப்படி அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றப்ப அந்த ஓவராலாக சிஸ்டமே பாதிக்கும் போது இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட், ஒரு ஒன் மினிட்லேயோ டென் மினிட்லேயோ நார்மல் ஆயிடுவாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ஒரு எனக்கு அன்றைக்கி ஒரு மாதிரி என்னமோ பண்ணேன், நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிம்பாங்க, இதெல்லாம் வந்து பேசிக், இதுக்காக ஒரு ஆன சிம்டம் கிடையாது, பட் ஜென்ரலாக ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. பட் காமனாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த சிம்டம் ரிலேட்டடாக கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த கால் அண்ட் ஃபேஸ் வீக்கம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்தால் ஒரு அவேர்னஸ் இருக்குது, கிட்னி எதாவது பாதிச்சிருக்கான்னு பார்க்கணுன்னு. நிறைய பேஷண்ட்டு நீங்கள் சொல்கிற பெருசாக படிப்பறிவு இல்லாத அவங்க கூட வந்து ஒரு கால் ஃபேஸ் வீங்க இருந்தால் சார் எனக்கு பிபி அதிகமாக இருக்குமான்னு தெரில, கால் வீங்கி இருக்கு பாருங்கள், பிபி அதிகமாக இருக்குமா, இது சுகர் எதாக இருக்குமா தெரில, கால் வீங்கி இருக்கு பாருங்கள். இந்த சிம்டமும் நிறைய பேர் இந்த யூரின் போகிறத இக்னோர் பண்ணிடுவாங்க, இந்த யூரின் மட்டும் பார்க்கணும்னு ஈச் அண்ட் எவ்ரி டைம் சொல்ல, நிறைய இடத்துல இப்போ வெளியில் போனோன்னா வேறு மாதிரி கிளாசெட் அதில் யூரினோட ஃபோம் பண்ண முடியாது, பட் ஜென்ரல் யூரின் போகிற கிளாசெட்டில் பார்த்தோன்னா நமக்கு ஃபோமி யூரின் நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஜென்ரலாக, எல்லா டைமும் வரும் ஃபோமா, அதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி, டயபெட்டிக் நெஃப்ரோபத்திக்கு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணுன்றதுக்கான அறிகுறி. சரி சார், இந்த சுகர்னால் வந்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் கிட்னியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ரிவர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க இல்லையா, முழுமையாக ரிவர்ட்டே பண்ண முடியாது. இப்போ வந்து கிட்னி ஒருத்தருக்கு பாதிக்கப்பட ஆரம்பிக்குது சுகர்னால் அப்படின்னா அவருக்கு எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது? இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து இது ஸ்டேஜஸ் இருக்குது, ஒரு சிம்பிள் ஒரு புரிதலுக்காக ஸ்டேஜ் மட்டும் சொல்லிடுறேன். சரிஸ்ட்டு இந்த கிரியாட்டினின் அண்ட் இஜிஎஃப்ஆர் மூலமாக வச்சு பார்க்குற ஸ்டேஜில் வந்து இஜிஎஃப்ஆர்னு ஒரு வேல்யூ 90 மேலே இருக்கணும், அது வந்து ஜென்ரல் நார்மல் கிட்னி பட் ஆனால் ஸ்டேஜ் ஒன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 90-60 ஸ்டேஜ் ஒன், 45-60 ஸ்டேஜ் டூ, 45-30 ஸ்டேஜ் த்ரீ, 30-15 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஜ். இதில் 15 கீழே போயிடுச்சு, அந்த இஜிஎஃப்ஆர் 15 கீழே போயிடுச்சுன்னா அதான் கிட்னி ஃபெயிலியர். அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸ்லாம் தான் டயாலிசிஸ் போகிறவங்க, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் டயாலிசிஸ் பண்ண முடியாமல் டிரான்ஸ்பிளான்டேஷன், வேறொரு கிட்னி எடுத்து வேற ஒரு கிட்னி எடுத்து மாற்று கிட்னியாக வேற அவர்கிட்டருந்து வைக்கிறது தான். இப்போ இப்போ நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் நடக்குது, எல்லாருக்கும் தெரியும் பிபினால சுகர்னால எல்லா விதமான பாதிப்புகள்னாலையும் நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி கிடைக்கல அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும், லீகலாக எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி யூஏசிஆர் அந்த யூரின் ஆல்புமின் கிரியாட்டின் ரேஷியோ, அந்த யூரின் வழியாக ப்ரோட்டீன் வெளியேறதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட நார்மல் வேல்யூ அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. யூரினை நீங்கள் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் 30 mg கீழே இருந்தால் நார்மல், 30 இருந்து 300 இருந்துச்சுன்னா மைக்ரோ ஆல்புமின் உரியா, 300 மேலே இருந்துச்சுன்னா மேக்ரோ ஆல்புமின் உரியா.
ஸோ இதோட ஸ்டேஜை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஓகே, இது ரெண்டுமே பார்ப்போம் கண்டிப்பாக. ஒரு டயபெட்டிக் நெஃப்ரோபத்தின்னு ஒருத்தரை ஸ்க்ரீன் பண்ணி டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா இவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, சொன்ன மாதிரி சிகேடி முன்னாடி வந்து டேர்ம் வந்து சிகேடின்னு இருந்துச்சு, நான் சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ், சிகேடிங்கிறது குரோனிக் கிட்னி டிசீஸ், அதை வந்து இப்போ எப்படி உலகம் மாற்றங்கள் ஏற்ற மாதிரி இந்த டெர்மினாலஜியை மாற்றுவாங்களோ இப்போ அது மெடிக்கல் ரீனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எம்ஆர்டின்னு, ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ யாருக்காவது எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்னி பாதிக்கிற ஸ்டேஜ், நான் சொல்கிற இஜிஎஃப்ஆர் 60-45 இருக்காங்க ஒரு சுகர் பேஷண்ட்னா, பேசிக் க்ரைட்டேரியா வந்து சுகரை டைட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்த க்ரைட்டேரியா வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஆக்சுவலாக பார்த்தா நெஃப்ரலாஜிஸ்ட்னு ஒரு குரூப் ஆஃப் டாக்டர் தனியாக. ஓகே, நாங்கள் டயபெட்டிக் பார்க்குற மாதிரி கிட்னியை மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க நெஃப்ரலாஜிஸ்ட்டுன் பேர். அவங்கள்ட்ட டெஃபினட்டாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நெஃப்ரோபத்தி டெவலப் பண்ணோன்னே ஒரு ஒப்பீனியன் கண்டிப்பாக வாங்குவோம். ஃபாலோ அப் நாங்கள் தான் பண்ண போகிறா இருந்தாலும் பேசிக் ஒப்பீனியன் கண்டிப்பாக அவங்க கொடுக்கணும். அவங்க வந்து இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் டேப்லெட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உணவு முறைகள் தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு மூணு கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக டயபெட்டிக் நெஃப்ரோபத்திக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது, ஒன்று ஃப்ளூயிட் லெவல், குடிக்கிற தண்ணியோட லெவல் என்ன, அவங்களோட பாடி வெயிட்டு, லெவல் ஆஃப் சுகர், லெவல் ஆஃப் கிரியாட்டின், லெவல் ஆஃப் பிபி, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்காங்கிறத பொறுத்து எவ்வளோ தண்ணி, அதாவது ஃப்ளூயிட், காஃபி டீ இல்லாமல் ஃப்ளூயிடாக பெர் டேக்கு 24 hours எடுக்கலாங்கிறத நிர்ணயம் பண்ணி கொடுப்போம் மெயின் திங். ரெண்டாவது சால்ட், ப்ரோட்டீனுக்கு முன்னாடி சால்ட் யூஸ் பண்ணுற உப்பு அளவு நிர்ணயம் பண்ணி கொடுப்போம், கம்மியாக தான் இருக்கும், எதுவுமே ஜாஸ்தி கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 45-60 இருக்காரு இஜிஎஃப்ஆர், ஒரு ஏஜ் வந்து ஒரு 60 இருக்குது, ஒரு அன்கண்ட்ரோல்டு இதெல்லாம் இருக்காங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கக்கூடாது, ஃப்ளூயிடாக எடுத்துக்கூடாது. எக்ஸாம்பிள், அவருக்கு மேக்ஸிமம் சால்ட்டு 5 கிராம், 24 hoursக்கு 5 grams ஆஃப் சால்ட். நிறைய பேர் கேட்பாங்க சார் எப்படி மெஷர் பண்ணுறது 5 கிராம், கொஞ்சம் கஷ்டம்தான், பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில முறைகள், இது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூனில் அளவு பார்த்துக்கோங்க, அந்த டீஸ்பூன்லேருந்து ஒரு 5 கிராம் பிரிச்சுக்கிறதுக்கு 24 hoursக்கு. ஓகே, அப்போ இது கேட்பேன், இது இதெல்லாம் பாசிபிளா, எனக்கு எல்லாரும் சமைக்கிறதா நான் சாப்பிட்ணும் வீட்டில், வேறு வழி இல்லை. இது முதல்ல வந்து மெடிசன்ஸோ இதுவோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் பேசிக் திங். ஸோ சால்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சால்ட்டோட அளவு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருவோம், 5 கிராமா இருக்கலாம், 3 கிராமா இருக்கலாம், 2 கிராமா இருக்கலாம். இஜிஎஃப்ஆர் ரொம்ப குறைஞ்சி போகிறவங்களாம் சால்ட்டே இல்லாமல் நோ சால்ட்டுன்னு எழுதிடுவாங்க, நெஃப்ரலாஜிஸ்டே சால்ட்டே சேர்க்கக்கூடாது அப்படின்னு எழுதிடுவாங்க. சரி, அடுத்தது மூணாவது வந்து ப்ரோட்டீன், புரதச்சத்து பெர் டே எவ்வளோ எடுக்கலாம். இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த பேஷண்ட்டுக்கு பெர் டேக்கு 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கலாம். என்னென்ன ப்ரோட்டீன் வரும், பருப்பு, சுண்டல், கொண்டக்கடலை, வேர்க்கடலை, வெஜ்ஜில் பன்னீர், நான்வெஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா முட்டை, ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் முட்டை, ஃபிஷ்ஷு, வேறு சிக்கன், மட்டன் இல்லை மினிமல் ப்ரோட்டீன், இந்த மாதிரியான ஓவரால் 24 hoursக்கு ப்ரோட்டீன் இன்டேக் நீங்கள் 50 கிராம் தான் எடுக்கணும். சார் வாய்ப்பே இல்லையே எனக்கு, சாம்பார் வச்சிடறாங்க, பருப்புலேயே வந்துடுது, வேறு வழி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இது மூணு கரெக்டாக இதோட இதான், நீங்கள் ஒரு நெஃப்ரோலஜிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மூணு ஃபஸ்ட்டு எழுதிடுவாங்க, இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும், இவ்வளோ தான் ப்ரோட்டீன் சேர்க்கணும், ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும், அதாவது நாக்கு வறட்சி ஏற்படாமல் உலர்த்தம் இல்லாமல் ஹைட்ரேஷன் லெவல் நல்லா மெயின்டைன் பண்ணணும், பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த லெவலையும் மெயின்டைன் பண்ணணும், கிளியராக இருக்கும். இது மூணு கொடுத்துட்டு குட் கிளைசிமிக் கண்ட்ரோல், சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது மாத்திரைகள் தேவைப்படுற கட்டாயங்கள் இருந்தால், ஒரு சில குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக் ட்ரக், அதாவது சுகர் மெடிசனே கிட்னிக்கும் வேலை செஞ்சு கிட்னியை ஓரளவுக்கு, நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ ஸ்டேஜ் 45-60 இருக்காங்கன்னா அவங்கள நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு 45-50 இஜிஎஃப்ஆர் கொண்டு வர ட்ரை பண்ணுவோம், 50-55 கொண்டு வர ட்ரை பண்ணுவோம், தவிர அவங்க நார்மல் 90 மேலே திருப்பி கொண்டு போக முடியாது, அதான் ரிவர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஸ்டேஜ் டூவில் இருக்காது, ஸ்டேஜ் டூலேருந்து ஸ்டேஜ் த்ரீக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோமோ, ப்ரோக்ரஷன் ஆகாமல் பார்த்துக்கிறோமோ அதான் எங்களோட சக்ஸஸ், பேஷண்ட்டோட சக்ஸஸ். அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டே போச்சுன்னா அது நான் சொன்ன மாதிரி இந்த இஜிஎஃப்ஆர் 15 கீழே போய் என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ், என் ஸ்டேஜ் இஎஸ்ஆர்டின்னு சொல்லுவாங்க, அப்போ ஒரு பீரியடில் டயாலிசிஸ் பண்ண வேண்டிய கட்டாயம், வராத அளவுக்கு பார்க்குறது தான் எங்களோட சக்ஸஸ், பேஷண்ட்டோட சக்ஸஸ். சரி டாக்டர், இப்போ நம்ம பேசுகிற மூன்று விஷயங்களும், அதாவது சிறு இரத்த குழாய்கள் ஏற்படுற பாதிப்புனால நரம்புகள் ஏற்பட பாதிப்பு, கண்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, கிட்னியில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த மூணுமே வந்து கேட்கும்பொழுதே ரொம்ப பயமாக பெரிய விஷயமா தெரியுது, ரொம்ப மோசமான பாதிப்புகளாக தெரியுது. இது மக்கள் அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் புரிஞ்சிருக்கிறாங்களா, மக்கள் வந்து இதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும், எந்த மாதிரியான ரெகுலர் செக்அப்ஸ் பண்ணணும்? ஜென்ரலாக ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்க்காக தான் இது சொல்கிறோம், கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. சரி, முதல்ல எங்கள் டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் போகிறோம், எல்லா டாக்டரும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், சுகர் ஒரே லெவலில் கண்ட்ரோல் வச்சுருந்தா நீங்கள் எப்பையும் போல் நார்மல் வாழ்க்கை வாழ முடியும், எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் இருக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நரம்பு பாதிக்குதுன்னா நரம்பு இழுக்குது, மரத்து போது எரிச்சல் வருது, இந்த சிம்டம் வந்தாலோ, கண் பார்வை சரியாக தெரியாமல் போனாலோ, யூரினில்
ஃபோமியா ஒரு மாதிரி நுரையோட போகிறது, ப்ளஸ் இந்த கால்வீக்கம், இந்த மாதிரியான சிம்டம் இருந்தோடனே உடனே பார்க்கறதுக்கும் அது வரது வராமல் தடுக்கிறதுக்கும் ஜென்ரலாக சுகர் எவ்ரி 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பேசிக் இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்கிற யூரியா கிரியாட்டினின் ஜென்ரலாக இது கூட சேர்ந்தது தான் கொலஸ்ட்ராலும், அதையும் செக் பண்ணிக்கிறது, என்ன நம்ம போகிற யூரின்னு கால் பாதத்தை செக் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான ஃபாலோ அப் தான் எவ்வளோக்கு எவ்வளோ. இப்போ உங்கள் நீங்கள் இந்த சேனல் மூலமாகவும் சரி, வெளில பார்க்குற மக்கள் மூலமாக வாய் வழியாகவும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட் எல்லாருக்கும் எல்லா பாதிப்புகளும் எனக்கு தெரிஞ்சு படிக்காதவங்க தவிர பார்க்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியுது, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய நேரமோ இதுவோ ஏதோ சூழ்நிலைகள்னால பார்க்கறது இல்லை. அது மட்டும் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டா நம்ம தெளிவாக இது ரெண்டுமே ரிவர்ட் பண்ண முடியாது, ஆனால் சிம்டம்ஸ் ட்ரீட் பண்ணலாம்னு சொன்னது தான் அந்த அவேர்னஸ் தான். ஐயோ ரிவர்ட் பண்ண முடியாமல் போயிருமோ, அதுக்காக நம்ம வராமே பார்த்துப்போமே முன்னாடியே பார்த்துக்கலாமே அப்படின்னு வந்து பார்த்துட்டாங்கன்னா ஈஸி. சார், இப்போது வந்து இந்த ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய சிறிய ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னொரு டவுட் எனக்கு இருக்குது, பொதுவாக மக்களுக்கு சுகர் வந்தவங்களுக்கு லாங் டைம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது இல்லை ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இதற்கும் எதுவும் தொடர்பு இருக்காதா சார்? கண்டிப்பாக சுகர் அன்கண்ட்ரோலாக போச்சுன்னா என்ன சிறிய ரத்த குழாய்களில் வந்த பாதிப்பு மூலமாக வந்தது பற்றி தான் நம்ம இப்போ பேசணும், மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்னு. ஓகே, இதே வந்து பெரிய ரத்த குழாய்களில் சுகர்னால் வர பாதிப்புகள் தான் மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பிஏடி, பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ், காலில் போகிற ரத்த குழாய்கள், பெரிய ரத்த குழாய்கள் மூலமாக கால். இப்போ நம்ம நியூரோபதி பார்த்தோம், அது போக ரத்த குழாய் ரத்தமே போகாமல் மரத்து போய் நான் சுகர், நீங்கள் டயபெட்டிக் ஃபுட்லாம் கேட்டிங்களா, அந்த மாதிரியான இம்பாக்ட் வரதான். ஸோ ஸ்ட்ரோக் வந்து டெஃபினட்டாக, ஹார்ட் அட்டாக் ஒரு பெரிய இம்பாக்ட் விச் இஸ் ஃபேட்டல், அதாவது உங்களுக்கு வந்தால் சில டைம் வந்து உயிரை காப்பாற்ற முடியாமல் கூட இறந்து போகிற சூழ்நிலை வர்றது ஹார்ட் அட்டாக். அதே மாதிரி தான் ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக் பற்றி எவ்ரிவன் எல்லாத்துக்கும் காமனாக தெரியும், இந்த கை கால் பாதிக்கிறது, பக்கவாதம் கை கால் பாதிக்கிறது, அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுறது, மொத்தமாகவே அவங்க யாரோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், ரிகவர் ஆவாங்க, ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கும், பட் ஆனால் யாரோ டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற டிப்ரெஷனே ஜாஸ்தியாகிடும் நார்மலாக. ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, தட் இஸ் ஹார்ட் அட்டாக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மெடிக்கல் டேர்ம் வந்து மியோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அது ஸ்ட்ரோக்கு அண்ட் பிஏடின்னு சொல்கிற பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ் வந்து மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் பார்ட்டில் வரும். டெஃபினட்டாக அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம நல்லா பேசுவோம். ஓகே சார், நம்ம இப்போ கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் குறிப்பாக இந்த சிறு ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எப்படி பிரச்சனை உருவாக்குது, அதற்கான தீர்வுகள் என்னென்னு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுமையாக பார்த்தா நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து நம்ம வந்து மக்களை பயமுறுத்துறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணலை, கண்டிப்பாக சுகர் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் இருக்கணும், அவங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஒருவேளை கவனிக்காமல் விட்டால் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும், ஏதாவது சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் செக் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ வந்து சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும், அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நாங்கள் கேட்ட கேள்விகள், சார் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுடைய கேள்விகள் இல்லை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் மக்களுக்கு உபயோகமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.